உறவுகளுக்கு வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு திராவிட கட்சியின் தீமைகளும் தமிழ் தேசியத்தின் நன்மைகளும். தமிழனும் திராவிடனும் ஒன்று என்று நாம் இதுவரை நினைத்து கொண்டிருந்தோம். இவ்வளவு தொன்மை வாய்ந்த நாம் திராவிட ஆதிக்கத்தினால் தன்னுடைய அடையாளங்களை இழந்து எதையெல்லாம் நம்முடையது இல்லையோ அதையெல்லாம் தன்னுடைய மிக உயர்வானதாக என்று நினைத்து கொண்டு வாழும் சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். நாம் அழிவினுடைய விளிம்பில் நின்று பேசிக்கொண்டு இருக்கிற மக்களாக நாம் இருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? நம் மொழி, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், கலை இவை அனைத்துமே அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இதை மீண்டும் உருவாக்கம் செய்யக்கூடிய சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன செய்வது? ஏற்கனவே இருக்கக்கூடிய தேசிய கட்சியில் இணைந்து பயணிப்பதா? அது சாத்தியமா? இது முதலில் இருந்து தொடங்கப்பட வேண்டும். அதற்கு உருவாக்கப்பட்டது தான் நம் தமிழ் தேசிய கட்சி. இப்போ ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம மீன் தூண்டில் ஒரு மண்புழுவை வச்சு மீனுக்கு இரையாக நம் மீன் பிடிப்போம். அதுபோல நம் தமிழினத்தை திராவிட அரசியல் சுய லாபத்திற்காக நம்மை ஒரு இரையாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. மக்களாட்சி என்பது நமக்கு தெரியும். மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி மக்களாட்சி. இந்த திராவிட கட்சியினால் நம் ஜாதியாலும் மதத்தாலும் பிரிந்திருக்கிறோம். தமிழன் என்ற உணர்வோடு இன்று தமிழர்களுக்காக தமிழர்களே உருவாக்கப்பட்டது தான் நம் நாம் தமிழர் கட்சி. இதை அனைவருக்கும் உணர்த்துவோம். நாம் தமிழர் வாழ்க.